நாங்கள் நேபாளுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். சென்னையிலேருந்து உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் ட்ரெயினில் போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து தான் ஒரு கார் புக் பண்ணிட்டு நேபாளுக்கு போனோம். இப்போ கிட்டத்தட்ட இங்கே வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா 22 டிகிரி இருக்குது. அவ்வளோ குளிர்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் வேர் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. உத்தரப்பிரதேஷில் எங்களோட ஃப்ரெண்ட் வீடு இருந்தது, அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது அவங்களோட கெஸ்ட் ரூம். உள்ள மார்னிங் கிட்டத்தட்ட ஒரு 4 o'clock வந்தோம். எங்களால் இந்த குளிர் தாங்கவே முடியல. சடன் எங்களுக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் அண்ட் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்களோட வீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ரொம்ப அழகான வயல் இருந்தது. இது அவங்களோட சொந்த வயல். காலை எழுந்திரிச்ச உடனே ஒரு பொல்யூஷன் இல்லாமல், எந்த ஒரு சத்தம் இல்லாமல், இந்த ஆப்போசிட்டில் இவ்வளோ அமைதியான இடம் வந்து ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் இதை முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நாங்கள் வீடியோ எடுக்க போயிட்டோம். அண்ட் நாங்கள் அடுத்ததுலேருந்து வீடியோ செஷனுக்காக போயிட்டோம். சாதாரண இடமா இருந்தாலுமே நாங்கள் ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் தேடுவோம். இது வெளியில் பார்க்கும் போது இவ்வளோ அழகான ஒரு பச்சை பசின்னு இருக்கும் போது எங்களால் அந்த எல்லா லொக்கேஷனுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இது அவங்களோட வீடு, ஜாயிண்ட் ஃபேமிலி. தாத்தா பாட்டி இருந்தாங்க, அதுக்கப்புறம் 2-3 ஃபேமிலி சேர்ந்துருந்தாங்க. அண்ட் நாங்கள் தீபாவளி சமயத்தில் போனதுனால இந்த வீடு வந்து ரொம்ப அழகாக லைட் செட்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. தீபாவளி அன்றைக்கி ஃபுல்லாக இங்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே தான் நேபாள் போயிருந்தோம், கிளம்பினோம். அங்கேருந்து ஒரு கார் பிடிச்சிட்டு தான் கிளம்பினோம். அண்ட் இந்த வயலில் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்கவுங்க லேண்டுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போய் அவங்களோட நிலத்தில் அந்த விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க தீபாவளி அன்றைக்கி. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இவர் வந்து அவரோட இடத்துல விளக்கு எடுத்துகிட்டு போய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வந்தார். இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இருக்கவங்க அங்கே ஒவ்வொருத்தரும் தீபாவளி அன்றைக்கி போய் விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. இதில் இங்கே இதில் வந்து இங்கே பாரு, இது வச்சா இங்கே பாரு, இதை வச்சா சுத்தணும். இங்கே பாரு, இது சுத்தணும், சுத்தினா கட் ஆகும். அப்புறம் அதை ஃபுட்டு போடணும். அங்கே வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து எரும மாடு இருக்குது. அதுக்கேற்ற ஃபுட்டு அங்கேயே வந்து அந்த கிரைண்ட் பண்ணுற மாதிரி மிஷின் இருந்தது. ஸோ நாங்கள் முதல் நாள் நைட் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு வாக் போனோம். அந்த ஒரு குட்டி கிராமம் அது, அது ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச விஷயம். எல்லோரும் சின்ன சின்ன குடிசை வீடாக இருந்தாலுமே அவங்களோட வீடெல்லாம் வந்து லைட்ஸில் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே தீபாவளி அப்படிங்கிறனால ஃபுல்லாக வந்து லைட்ஸில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எந்த பெரிய பெரிய பங்களாவாக இருந்தாலும் சரி, சின்ன குடிசை வீடாக இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் நேபாள் ரீச் பண்ணிட்டோம். அதில் முக்கியமான இடம் வந்து போக்ரா அப்படின்னு ஒரு பிளேஸ். இந்த போக்ரான பிளேஸில் கிட்டத்தட்ட ஒரு 15 வியூஸ் இருக்குது. நாங்கள் முதல்ல வந்தது சாரங்கோட் வியூ டவர். ஒரு 13 டிகிரி செல்சியஸ் இருந்தது, பயங்கர குளிராக இருந்தது. எங்களால் இது வந்து காலையில் தாங்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து ஒரு அழகான ஒரு சிவன் டெம்பிள் இருந்தது, ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இந்த மார்னிங் இந்த சன் ரைஸை பார்க்கும் போதும் இந்த டெம்பரேச்சருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் காலையில் டீ காஃபி குடித்தா தான் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்மோக் வரும், பட் குடிக்காமே ஸ்மோக் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போனோம். அங்கே சரங்கோட்டில் இருந்தே கொஞ்சம் இறங்கி வந்து 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் கேபிள் கார் இருந்தது. நாங்கள் எல்லோரும் எங்களோட ஃபேமிலியும் என்னோடய ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அந்த கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸை விட அங்கேருந்து அந்த வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கேருந்து வர நமக்கு மனசே வராது, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அது பக்கத்தில் ஒரு அழகான ஹில் இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் அந்த கேபிள் கார் போகிறதுக்காக ஒரு லெஃப்ட் இருந்து அந்த லெஃப்ட் கிட்ட வந்துட்டோம். அந்த லெஃப்டில் இருந்து தான் அந்த பிளேஸ்க்கு போவாங்க. இது எங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் அவங்களோட ஒய்ஃப். இது நாங்கள் ரொம்ப இந்த ட்ரிப் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இவங்க ரெண்டு பேரும் தான். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா அந்த இடத்த வந்து நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அண்ட் இது கிட்டத்தட்ட வந்து இந்த ட்ராவல் 20 மினிட்ஸ் இருக்கும். இங்கேருந்து இந்த கேபிள் கார்லேருந்து ஒரு பிளேஸில் வந்து ரீச் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 5 o'clock வரைக்கும் அந்த இடத்துல இருக்கலாம். அங்கேருந்து போட்டிங் போகலாம். அந்த போட்டிங் உள்ளே போயிட்டு ஒரு குட்டி ஒரு தீவு மாதிரி இருக்குது, அங்கே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ 5 வரைக்கும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரலாம். அந்த மாதிரியான ஒரு வியூ. ஸோ இந்த அந்த இடத்த போயிட்டே இருந்தோம். அது இன்னும் அந்த இறங்க கீழே இறங்க கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த இடத்துலையும் நாங்கள் விடாமல் எவ்வளோ வீடியோஸ் பண்ண முடியுமோ, என்னோடய பொண்ணு வந்து எவ்வளோ சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியுமோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஒரு 10 மினிட்ஸில் அந்த பிளேஸ்க்கு போய் ரீச் ஆயாச்சு. அங்கேருந்து போட்டிங் போகிறதா பிளான் முதல்ல இருந்தது, பட் அது கொஞ்சம் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த வியூ. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே நிறைய பேர் வந்து பேராஷூட்ஸ் வந்து போனாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவங்கெல்லாம் அவங்க நல்லா இருந்தது. அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது.
அண்ட் அந்த பக்கம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஜஸ்ட் இந்த ஏரியாவில் வந்து ஒரு 2 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். ஆக்சுவலி 5 o'clock வரைக்கும் இருக்கலாம், பட் எங்களுக்கு அடுத்தடுத்த பிளேஸ் போகிறதுக்காக ஜஸ்ட் இந்த இடத்துல எந்த அளவுக்கு எவ்வளோ நாங்கள் வியூஸ் பார்க்க முடியுமோ அண்ட் அண்ட் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து போட்டிங்லாம் இருக்குது, பட் நாங்கள் போட்டிங் போகல. ஏன்னா போட்டிங் போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு 4 hours ஆயிரும், அடுத்தடுத்த வியூ போகிறதுக்காக நாங்கள் போகல. என்னோடய பொண்ணு வந்து அங்கே வீடியோஸ் அவள் எடுத்துகிட்டு அவள் ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தா. அவள் வந்து நிறையா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவனை கொஞ்சம் பாடுறதுக்காக அவங்க எடுத்துகிட்டு இருந்தா. அண்ட் அதை முடிச்சுட்டு எங்களோட ரூமுக்கு வந்துட்டோம். அடுத்து நாங்கள் போன பிளேஸ் வந்து ஒரு கேவ் டெம்பிள். அந்த கேவ்குள்ளேயே வந்து சாமி இருந்தது, சிவன் இருந்தாங்க. அது வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதே மாதிரி தான் உள்ளேயும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்து உள்ளே போனோம். இதை சுற்றி ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இது வந்து டைமிங் வந்து ஈவினிங் 6 o'clock நாங்கள் வந்து வெளியில் வந்துடணும். ஸோ நாங்கள் போனது கிட்டத்தட்ட ஒரு 4 o'clock. ஸோ வெளில பார்க்கும்போது ரொம்ப வெளிச்சமாக ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மாதிரி இருந்தது. அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து நாங்கள் இறங்க ஒவ்வொரு அந்த ஆர்ட் ஒர்க், அந்த ஸ்டெப்ஸில் இருக்க ஒவ்வொரு இடமும் ரொம்ப அழகான ஒரு குட்டி குட்டியான ஒரு ஆர்ட் ஒர்க். அந்த 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 வால்லெலாம் ரொம்ப டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் நாங்கள். எங்களுக்கு ஆக்சுவலி எங்களுக்கு வந்து அந்த கேவ் டெம்பிளுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அளவுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கல. ஜஸ்ட் இந்த வியூஸ்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். அது ரொம்ப நேரம் போய்கிட்டே இருந்தது. அந்த இடம் வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே நின்று எங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கணும் கூட தோணலை. ஏன்னா அடுத்தது போக போக இன்னும் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒவ்வொரு இடமும் அந்த சிலைகள்லாம் அவ்வளோ அழகான ஒரு பெயிண்டிங்ஸ். நம்ம இந்தியாவில் எப்படி நம்மளோட இடத்துல நிறைய இடத்துல ஒரு பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்கும், அந்த மாதிரி இந்த போக்குறால இந்த கேவ் டெம்பிள் பார்க்கக்கூடிய ஒரு இடம். ஒவ்வொரு இன்ச்சும் ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே வந்து முக்கியமாக வந்து அந்த சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சுஸ், அப்புறம் நிறைய வந்து நாகங்கள் ஸ்டாச்சுஸ் அந்த மாதிரி நிறையா இருந்தது. இதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அண்டு இது கிட்டத்தட்ட நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு வியூ பாருங்கள். அது ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு இடமா இருந்தது. ஸோ இது வரைக்கும் வந்து ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தான் இருந்தது. அண்ட் இதோட கேவ் உள்ளே போடணும். அந்த குகைக்குள்ளே குடைஞ்சு அந்த கோயில் வந்து பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இப்போ உள்ளே வந்துட்டோம். உள்ளே வரும்போது ஃபுல் டார்க்காக இருந்தது. அங்கங்கே குட்டி குட்டி லைட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எங்கேருந்து தான் அது வந்து வாட்டர் ஃபால்ஸ் சத்தம் கேட்குதுன்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி சவுண்ட் வந்துகிட்டே இருந்தது. எங்களால் அந்த வாட்டர் ஃபால்ஸை வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்க்க முடியல, பட் தண்ணி வந்து கொட்டிக்கிட்டே இருந்தது. உள்ளே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு இடமும் அவ்வளோ அழகாக இருந்தது. உள்ள குளிரும் ஒரு பக்கம் இருந்தது. அண்ட் இந்த இருட்டு எவ்வளோ வெளிச்சமாக இருந்தாலும் உள்ளே வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்த எனக்கு ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக ஒரு ஃபீல் பண்ணேன். அவ்வளோ ஹாப்பியான ஒரு மொமெண்ட் அது. என் ஃபேமிலியோடு போகிறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோட இவங்களாம் சேர்ந்து இந்த மாதிரியான இடத்துக்கு போகும்போது ஒரு பெரிய எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் கிடச்ச மாதிரி இருந்தது. இந்த மாதிரியான ஒரு இடத்த எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருப்பாங்க. அந்த இடத்த குடஞ்சிட்டு ஒரே அங்கே ஒரு சிவன் டெம்பிள் வைக்கிறதுக்காக, அங்கே ஒரு சிவனோட இருக்கிற அந்த ஒரு லிங்கத்தை பார்க்குறதுக்காக உள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கான ஒர்க் நடந்திருக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. தண்ணி அங்கே கொட்டிக்கிட்டே இருந்ததுனால மேலேருந்து அந்த பாறையிலேருந்து குட்டி குட்டியாக சொட்டு தண்ணி வந்துகிட்டே இருந்ததுனால அங்கே ரொம்ப கொஞ்சம் வந்து வழுக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளோர் இருக்கும். ஸோ ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக நடக்கணும். ஆனால் அங்கே ரொம்ப அழகான ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து பக்காவாக இருந்தது. இவ்வளோ அழகான மெயின்டெனன்ஸ் உள்ளே எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இருட்டெலாம் இருந்தது. இங்கேயே வந்து நாங்கள் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தோம். சிவனோட பாடல்கள்லாம் நிறைய பாடிட்டு இருந்தோம். இங்கேருந்து வெளியில் வர மனசே இல்லை. ஆனால் 6 o'clock நாங்கள் வெளியில் வந்து ஆகணும். கிட்டத்தட்ட இப்பயே ஒரு 5 ஆகிடுச்சு. உள்ளே போக போக போய்கிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. அந்த அளவுக்கு உள்ளே போய்கிட்டே இருந்தது. ஸ்லோ இந்த இடம் அண்ட் அந்த வாட்டர் ஃபால் சவுண்டு, ஒரு குகைக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த நீர்வீழ்ச்சியோட அந்த சத்தம், இதெல்லாம் வந்து அந்த இயற்கையை தாண்டி எவ்வளோ ஒரு அழகானது அப்படின்னு எங்களால் அது ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அண்டு ஃபைனலி நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இந்த இந்த ஒரு நாள் இந்த இடத்துக்கு போன ஃபீல் வந்து ரொம்ப நாளைக்கு என்னோடய மனசில் வந்து அது இருந்துகிட்டே இருந்தது. அவ்வளோ அழகான ஒரு பிளேஸ் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட டாட்டரும் என்னோட சன்னும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்ட் அங்கே நின்றுட்டு இருக்காரு. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் ஃபேமிலி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ போக போக இது போய்கிட்டே இருக்குது. ஆ அம்
ஸோ இங்கேருந்து வியூ வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. அதை நான் சுற்றி வந்து காமிக்கிறேன். என்னை சுற்றி ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பக்கம் வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. ஸோ அங்கே போக முடியாத மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பிளாக் பண்ணியிருந்தாங்க. 6 வரைக்கும் தான் இங்கே நான் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஓவர் ஆகிருந்துச்சு போச்சு. ஸோ நான் முடிச்சுட்டு நாங்கள் வியூலாம் வியூ பண்ணிவிட்டு எல்லோரும் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே நிறைய வந்து முக்கியமாக அங்கே வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க அந்த சாமி பக்கத்தில். ஸோ அதனால் எங்களால் எங்கள் அந்த சிவன் பக்கத்தில் இருக்க வியூ எடுக்க முடியல. இந்த கேவுக்குள்ளே வந்து முக்கியமான விஷயம் வந்து அந்த சிவனோட அந்த கோவில் தான். ஆனால் அந்த சிவனை சுற்றி வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அலௌடு இல்லை அப்படிங்கிறனால எங்களால் அங்கே கேப்சர் பண்ண முடியல. ஸோ எந்த அளவுக்கு நாங்கள் அந்த குகைக்குள்ளே சுத்தமாக சுற்றி போக முடியுமோ அங்கே மட்டும்தான் வீடியோஸ் எடுக்க வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சது. சாமி பக்கத்தில் போகும்போது நாங்கள் எடுக்கலை, யாருமே எடுக்கலை. அண்டு இங்கே பாருங்களேன், உள்ளே போக போக எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ரொம்ப நாளாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் லாஸ்ட் இயர் ஒரு தீபாவளி சமயத்தில் போகும்போது இதை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வீடியோ போட சொன்னாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து போடணும்னு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ இங்கே கிட்டத்தட்ட வெளில வந்துட்டோம். ஸோ இதை முடிச்சு நாங்கள் வந்து எங்களோட ரூம் போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அடுத்த ஒரு பிளேஸ் போகிறதுக்காக போயிட்டு இருந்தோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா, போகிற இடத்துல எல்லாமே வந்து அவ்வளோ அழகான வியூ மட்டும் இல்லாமல் வாட்டர் ஃபால்ஸ், குட்டி 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 ஃபால்ஸ் இருக்குது. நிறைய ஃபால்ஸ் இருந்தது இங்கே. இங்கே ஃபால்ஸ் கீழே வந்து ஒரு பெரிய ஒரு டப்பு மாதிரி வந்து கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து அவங்களோட வீட்டுக்கு யூசேஜ்க்கு வச்சுக்கலாம். இந்த வியூ பார்த்தோன்னே எங்களுக்கு அங்கேருந்து நாங்கள் கார்லேருந்து இறங்காமல் எங்களுக்கு மனசு வரல. ஸோ இறங்கினோம். ஆஸ் யூஷுவல் நான் வந்து என்னோடய ரீல்ஸ் அங்கே நான் அந்த வியூ நல்லாயிருக்கு நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இடத்த விட்டு எங்களுக்கு வரங்களுக்கு மனசே வரல. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம எங்கே போகணும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே சுற்றி பாருங்கள், இந்த இடம் வந்து அவ்வளோ நீட்டாக வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அழகாக இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. எல்லார் வீட்லேயுமே ஏதோ ஒரு கும்பல ஏதோ ஒரு ஏதோ பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லாரோட கழுத்துலேயுமே இந்த மஞ்சள் இந்த மாலை இருந்தது. முக்கியமாக எல்லோரும் கேர்ள்ஸ் கழுத்துலேயும் இருந்தது, குட்டி குட்டி பசங்க கழுத்துலாம் இருந்தது. ஸோ நாங்கள் இறங்கி இது என்னன்னு கேட்டிருந்தோம். இது அவங்க தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி பூஜை பண்ணுறது உண்டா, அதாவது பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ணன் தங்கச்சி இருந்தாங்கண்ணா அந்த வீட்டில், அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு சாங்கியம் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே வந்து கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதாவது 7 ஜென்மத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் வந்து சகோதரிகளாகவும் சகோதரர்களாகவும் பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இது ஒரு இந்த சாங்கியம் ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. அண்ட் இந்த வீட்டில் அக்கா தங்கச்சியும் பண்ணியிருந்தாங்க அண்ட் அண்ணன் தங்கச்சியும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. என்னோட பிள்ளைங்களும் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தோம். அவங்க உடனே அதை அலோவ் பண்ணாங்க. உட்காந்துட்டு என்னோட பொண்ணு வந்து என் பையனுக்கு அந்த ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 கலர்ஸ் இருந்தது. அந்த 7 கலரும் அவங்க நெத்தியில் வந்து வைக்கணும். அதே மாதிரி பொண்ணில் உட்காந்துட்டு பையன் வந்து தம்பி வந்து அக்காவுக்கு வைக்கணும், 7 கலர்ஸ் வைக்கணும். என்னோட பொண்ணும் அக்கா காப்பி அப்படின்னு ஷாக் ஆனாங்க. அண்ட் அவங்களோட சொன்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்க்கு நாங்கள் வந்து பணம்லாம் கொடுத்துருந்தோம். அவங்க ரொம்ப அழகான ஒரு நிறையா. இது முடிச்சுட்டு அடுத்த ஒரு பிரிட்ஜ் போனோம். இது வந்து 3rd டே எங்களுக்கு. சூப்பரான வியூ அது. ரொம்ப சேஃபாக தான் இருந்தது. இங்கே வெஹிக்கிள்லாம் போக அலௌடு கிடையாது. மனுஷங்க மட்டும்தான் வந்து நடக்கலாம் அண்ட் இந்த அழகான வியூ பண்ணலாம். ரொம்ப அழகாக இருந்தது இந்த பிளேஸு. ஸோ இங்கே நிறைய நாங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்தோம். இங்கேருந்து வர்றதுக்கும் எங்களுக்கு மனசே வரல. அண்ட் இன்னியோட வீடியோ இந்த வியூஸோட இந்த இடத்தோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் இங்கே நிறைய விஷயங்கள் நேபாளில் பார்த்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இங்கே இருந்த ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணது இந்த இடம் தான்.